والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. وما آتيتم من زكاة تريدون وجه الله فأولئك هم المضعفون. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما منع قوم الزكاة إلا ابتلاهم الله بالسنين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் மன்னிப்புக்குரிய 10 நாட்களில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய கோடான கோடி அடியார்களுக்கு அவன் வழங்கவிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பை நமக்கும் தந்தருள் புரிவானாக. அவனால் மன்னிக்கப்பட்ட அவனுடைய அன்புக்குரிய அடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் நம்மிடத்திலே பல அழகிய ஒழுக்கங்களை உருவாக்க விரும்புகின்றது. அந்த உயர்ந்த ஒழுக்கங்களிலே ஒன்று தான தர்மம் கொடுப்பது. ரமலான் மாதத்துக்கு ஷஹ்ரு சதகா, இது தர்மத்தின் மாதம் என்று ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெயர் சூட்டியிருக்கின்றார்கள். எனவே இதர மாதங்களை விடவும் இந்த மாதத்தில் நாம் அறவழியிலே செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏராளம் கிடைக்கின்றன. எனவே இந்த மாதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தர்மம் கொடுப்பதன் மூலம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரக்கூடிய வேளையில் அளவு கடந்த மகிழ்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அப்போது தான் அஜிவதவில் ஹைர் மின ரிஹில் முர்சலா, வீசி அடிக்கின்ற காற்றை விடவும் அவர்கள் அதிகமாக தர்ம சிந்தனையை காட்டுபவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த மாதம் நாம் அறக்குடைகளை வாரி வழங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிறப்பான மாதம். அதிலும் குறிப்பாக ஜக்காத்தை நம்மிலே பலரும் கணக்கு பார்த்து இந்த மாதத்தில் தான் வழங்குகிறோம். ஆனால் உள்ளபடியே ஜக்காத் என்பது நமக்கு எப்போது கடமையாகிறதோ அந்த மாதத்திலேயே கொடுத்து விட வேண்டும். ரமலான் வரைக்கும் காத்திருப்பதும், ரமலான் வரைக்கும் ஜக்காத்து கடமையான பிறகும் அதை தள்ளி போடுவதும் அது உசிதமான ஒன்று அல்ல, அது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய ஒன்றும் அல்ல. இருப்பினும் நன்மைகள் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில், ஏனென்றால் ரமலானிலே நாம் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லுகளை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கிறது.
ஒரு நஃபிலை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதால் நம்முடைய கடமையான ஜகாத்தையும் 70 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் நாம் ரமலான் வரைக்கும் தள்ளி போட்டு வருகின்றோம். ஆனால் அதைவிடவும் சிறந்தது அதற்கு உரிய நேரத்திலே அதை கொடுப்பதுதான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா வல்லாஹு யுபாஇஸு லிமன் யஷா, தான் விரும்பக்கூடியவர்களுக்கு அதாவது தான் நாடக்கூடியவர்களுக்கு யாருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இன்னும் 100 மடங்கு நன்மைகளை பெருக்கித் தருகின்றான். நம்முடைய ஈமானையும் நம்முடைய நீயத்தையும் மன எண்ணங்களையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றானே அன்றி வெளிப்படையான செயல்களை அல்ல. எனவே இந்த ரமலானில் நாம் தர்மத்துக்கான மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியிருப்பதை முன்னிட்டு தர்மம் விளங்குவதற்கு உகந்த ஒரு மாதமாக கால சூழ்நிலையும் இப்போது அப்படி இருக்கின்றது. பல்வேறு மதரசாக்கள் அற நிறுவனங்கள் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கின்ற இஸ்லாத்தினுடைய மேன்மையை பறைசாற்றுகின்ற இஸ்லாத்தை இகமங்கும் எடுத்துச் செல்லுகின்ற பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அற நிறுவனங்கள் மக்களிடத்திலே வந்து மக்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்று தங்களுடைய நிறுவனங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற அதனுடைய பணிகளை இன்னும் வியாபித்து விரிவடைய செய்யக்கூடிய பணிகளுக்கான அஸ்திவாரத்துக்குரிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருந்து வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள்மறையாம் திருக்குறானிலே சொல்கின்றான், அமா ஆத்தைத்து மின் ஜகாத், நீங்கள் எந்த ஜகாத்தை கொடுப்பீர்களானாலும் அது தங்கத்துக்குரியதோ வெள்ளிக்குரியதோ உங்களுடைய வியாபாரத்துக்குரியதோ அல்லது பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய நகைக்குரியதோ அல்லது உங்களுடைய விவசாய நிலமோ ஆடு மாடு ஒட்டகமோ இவற்றில் எந்த வகையான ஜக்காத்தை ஒமா அத்தைத்து மின் ஜக்காத், எந்த வகையான ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தாலும் துரியுதூன வரிகல்லா, அல்லாஹினுடைய திருப்தியை நாடி அந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உலாய்க்கு ஹொமுல் முதலிபூன், அவர்களே அந்த நன்மையை அந்த அதற்குரிய அந்த ஜகாத்துக்குரிய பொருளை பன்மடங்காக்கிக் கொள்கிறார்கள், அதற்குரிய நன்மையை அவர்களே பெருக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். ரொம்ப நுட்பமான ஒரு வாசகத்தை அல்லாஹ் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றான். நீங்கள் ஜகாத்தை எனக்காக கொடுப்பீர்களானால் நான் உங்களுக்கு நன்மையை பன்மடங்காக தருகிறேன் என்று சொல்வது வேறு. அதை இன்னும் சில வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான், நான் உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருகின்றேன் என்று. ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வது உலாய்க்க ஹுமுல் முதலிபூன், அவர்களே அதை பன்மடங்காக பெருக்கிக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு இதிலே அல்லாஹ்வுடைய திருப்தி நாடப்படுகிறதோ, எந்த அளவுக்கு இறைவனுடைய திருப்தி மட்டுமே இலக்காக கொண்டு குறியாக வைத்து அந்த ஜக்காத் வழங்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதற்கான கூலி பன்மடங்காக பெருக்கப்படுகிறது. பெருக்கிக் கொள்பவர் யார் என்றால் கொடுப்பவரே பெருக்கிக் கொள்கிறார். உலாய்க்க ஹுமுல் முதலிபூன், உலாய்க்க ஹுமுல் என்று சொல்வது அவர்கள் தான், அவர்களே தான் பெருக்கிக் கொள்கிறார்கள் என்று வார்த்தையிலே அல்லாஹ் ஒரு அழுத்தம் கொடுக்கின்றான். பெருக்கிக் கொடுப்பது அல்லாஹ்தான், ஏன் மனிதனே அதை பெருக்கிக் கொள்வதாக அதை பன்மடங்காக பெருக்கிக் கொள்வதாக இறைவன் ஏன் சொல்லுகிறான் என்றால் துரியதூன வதிகல்ல, அல்லாஹ்வுடைய திருப்தி எந்த அளவுக்கு இந்த ஜகாத்து கொடுப்பதிலே நாடப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த மனிதனே அதை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக் கொள்கிறான் என்று நபிகள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய அந்த வாசகத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஜகாத் என்பது அது எந்த நோக்கத்துக்காக அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு அதை கடமையாக்கினான், அதனுடைய இலக்கு என்ன, எப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்குவதற்கு அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கினான் என்கிற கேள்விக்கான விடை எங்கே இருக்கிறது என்றால் அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதில் அந்த விடை இருக்கிறது. ஜகாத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவிட்டு விடுங்கள் என்று சொல்வதல்ல, இன்னாருக்குத்தான் அதை கொடுக்க வேண்டும், இவர் இவர்களுக்கு நீங்கள் தேடி சென்று கொடுக்க வேண்டும் என்று, அதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதில் தான் அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கான நோக்கத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதை 8 வகையாக அல்லாஹ் அருள்முறையாம் திருக்குறானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இன்னம சதகாத்துல் ஃபுகரா, ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு நம்முடைய வாழ்வின் அன்றாட தேவைகளுக்கு அல்லல் படுகின்ற மக்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு, சரியான தங்குவதற்கு வீடு இல்லாத மக்களுக்கு, சொந்தமாக தொழில் செய்ய திறமை இருந்தும் ஆற்றல் இருந்தும் பண வசதி இல்லாததினால் அவர் வாழ்க்கையிலே முன்னேறாமல் முடங்கியே கிடக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஃபகீர்,
ஏழைகள் என்று பெயர். தொழில் திறமை இருக்கிறது, ஒரு நல்ல மாஸ்டர், டீ மாஸ்டர், அல்லது ஒரு நல்ல ஆட்டோ ஓட்டுவதில் நல்ல திறமையானவர். சென்னையினுடைய சந்து பந்துகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த ஆட்டோ ஓட்டுவதனுடைய நுட்பங்களை அவர் நன்றாக அறிந்தவர். பல ஆண்டு காலம் அந்த தொழிலில் இருந்தவர். ஏதோ நலிந்து போய்விட்டார். வெள்ளத்திலே ஆட்டோ அடித்துக் கொண்டு போய்விட்டது. கொரோனாவிலே ஆட்டோவை விற்றுத்தான் அவர் தன்னுடைய குடும்ப பாட்டை கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படியான ஆபத்துக்கள் தான் அவ்வப்போது சமுதாயத்தை சூழ்ந்து கொண்டுதானே இருக்கின்றது. சுனாமி வந்தது, பிறகு வெள்ளம் வந்தது, பிறகு பஞ்சம் வந்தது, பிறகு இப்போது கடைசியாக கோவிட் வந்து போயிருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலே எல்லோருக்கும் புயல்கள் அடிக்கத்தான் செய்கின்றன. பெரும் தனவந்தக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஏழை எளியவர்களும் இன்னும் எளியவர்களாக மாறுகின்ற கோரக்காட்சிகளை சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி தொழில் திறமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அவர்களுடைய நிலையில் அவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள். ஒருவர் வடை போடுகிறார் என்று சொன்னால் அவர் அந்த தொழிலில் அவர் ஆற்றல் மிக்கவராக இருப்பார். பத்து பேர் கூட்டம் இருக்கிறது, பத்து பேரும் அவசரப்படுகிறார்கள், நோன்பு துறக்க நேரமாகிவிட்டது, சீக்கிரம் கொடுங்கள் என்று அவசரப்படுகிறார்கள் என்றால் அந்த பத்து பேருக்கு எப்படி உடனடியாக 5 நிமிடத்துக்குள்ளாக அவர்கள் கேட்கின்ற அந்த உணவுப் பொருளை தயாரித்து கொடுப்பது என்கிற ஒரு நுட்பம் இருக்கிறது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு தொழிலிலும் அந்த அனுபவத்தின் மூலம் அந்த நுட்பங்களை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் அவர்கள் ஒரு சிறு முதலாளியாக அல்லது ஒரு குறு முதலாளியாக மாறிவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இனிமேல் யாரிடத்திலும் சென்றவர்கள் கையேந்தாமல் தன்மானத்தோடு தன் குடும்பத்தையும் தன்னுடைய மனைவி மக்களையும் போய் காப்பாற்றுகிற ஒரு நிலை அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் தான் ஃபகீர். ஒன்றுக்கும் வழியில்லாதவர்கள், ஆனால் திறமை மிக்கவர்கள். அடுத்த மசாக்கி, மிஸ்கீன்கள். மிஸ்கீன்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தினமும் தேவைப்படக்கூடிய ஒரு 200 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் அவருக்கு வருமானம் ஒரு 100 ரூபாய், 80 ரூபாய் என்கிற அளவில் தேவையை விட குறைவாக பணத்தை வைத்திருப்பவர் இவர்கள் தான் மிஸ்கீன்கள். அல்லாஹால அருள்மறையாம் திருக்குறளை சொல்கின்றான் சூரத்துல் கதுப்பிலே. வெள்ளிக்கிழமை நாம் ஓத வேண்டிய ஓதக்கூடிய அத்தியாயம் அது. அம்ம சஃபீனத்து ஃபகானத்தி மசாக்கீன் யாமல் நஃபில் பஹர். கடலில் தொழில் செய்கின்ற மிஸ்கீன்களுக்கு சொந்தமானதாக அந்த கப்பல் இருந்தது. எந்த கப்பலில் ஹுதுர் அலி இஸ்லாம் அவர்களும் மூசா நபி அவர்களும் ஏறினார்களோ, எந்த கப்பலில் ஹுதுர் அலி இஸ்லாம் அவர்கள் அதனுடைய பலகையை பெயர்த்தெடுத்தார்களோ, அது ஒரு பெரிய சம்பவத்தை பின்னணியாக கொண்டது, பெரிய காரணத்தை பின்னணியாக கொண்டது. அதை சொல்வது இங்கே நோக்கமில்லை. அந்த கப்பலை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அது ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல் என்று சொல்லுகிறார். வெளித்தோற்றத்தில் சிலர் கப்பல்களுக்கே அதிபதிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் மிஸ்கீன்களாக இருக்கலாம். அதுதான் அந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. வெளித்தோற்றத்தில் ஒரு கப்பலுக்கு ஓனர், வெளித்தோற்றத்தில் ஒரு கடைக்கு ஒரு உரிமையாளர், வெளித்தோற்றத்தில் ஒரு பெரிய பஸ்ஸுக்கு அதிபர், பஸ் சொந்தமா அவருக்கு ஓடுது, ஆனால் உண்மையில் அவர் ஏழை, மிஸ்கீன். இப்படியெல்லாம் சமுதாயத்திலே சில காட்சிகள் நம்முடைய கண்களுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகமாகிவிட்டார்கள். கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய ஏழ்மையை மறக்கின்ற அந்த மனிதர்கள் தேடிச் சென்று கொடுக்கப்பட வேண்டியவர்கள். தன்மானத்தை, அவருடைய தன்மானத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு அவருக்கு மட்டுமல்ல, அவர் எந்த சமூகத்தில் வாழ்கிறாரோ அந்த சமூகத்துக்கும் அவருடைய தன்மானத்தை காப்பாற்றுகிற கடமை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து அவருடைய தொழிலை விசாரித்து ஏன் அழிந்து போகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு கடமையை ஜகாத்து கொடுப்பவர்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் மசாக்கீன் என்கிற வார்த்தையிலே உணர்த்துகின்றான். அவர்களுக்கு சொந்தமாக வீடுகள் கூட இருக்கலாம், தோற்ற பொலிவோடவர்கள் இருக்கலாம், பார்ப்பதற்கு செல்வந்தர்களைப் போல இருக்கலாம். அவருடைய தன்மானத்தின் காரணமாக சரியாக கணிக்க தெரியாதவர்கள் அவரை செல்வந்தர் என்றே கணித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் செல்வந்தர் என்றே கணித்து விடுவார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் தேடி சென்று கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் ஜகாத் எப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்க விரும்புகிறது? ஜகாத்தினுடைய நோக்கம் என்ன? வெளித்தோற்றத்தில் ஏழையாக தெரிகின்ற ஏழைகளும் இருக்கக்கூடாது, அவர்களும் உழைப்பவர்களாக ஜகாத்து கொடுப்பவர்களாக மாற்றப்பட வேண்டும். வெளித்தோற்றத்தில் தன்னை செல்வந்தர்களாக காட்டிக்கொண்டு உண்மையில் வறுமையை மறைக்க, தன் அவமானத்தை மறைக்க, தன் குடும்பத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற தங்களை செல்வந்தர்களைப் போல காட்டிக் கொள்கிறார்களே, அவர்களுடைய தன்மானமும் காப்பாற்றப்பட்டு அவர்களும் இன்னும் பொருளாதாரத்திலே மேல் நிலைக்கு வர வேண்டும். இது ஜகாத்தினுடைய நோக்கம். ஒரு ஆமீனி அலைஹா, ஜகாத்தை அதற்கு அடுத்தபடியாக
அரசாங்கத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டு ஜகாத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு அந்த ஜகாத்தை அரசாங்கமே எடுத்து கொடுக்கும். இஸ்லாமிய அரசு என்று ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தின்பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இஸ்லாத்தின்பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். அப்படியானால் இஸ்லாத்தின்பால் உள்ளங்களை ஈர்ப்பதற்கு முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். செல்வந்தர்கள் தங்களின் செல்வத்தை இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படுகிறவர்களுக்கு இஸ்லாத்தின்பால் உள்ளத்தை பறிகொடுக்கின்ற அல்லது இஸ்லாத்தின் அரவணைப்புக்கு வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஜகாத்தை செல்வந்தர்கள் கொடுக்க வேண்டும் என்றால், அறிவு செல்வம் கொடுக்கப்பட்ட மார்க்க அறிஞர்கள் அல்லது சிந்தனை திறன் படைத்தவர்கள் இஸ்லாத்தை நோக்கி ஒரு கூட்டத்தை ஈர்ப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தாவா என்கின்ற அழைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு பணம் தேவைப்படுகிற போது செல்வந்தர்கள் கொடுத்து உதவ வேண்டும். அவர்கள் இன்னும் இஸ்லாத்துக்கே வரவில்லை, ஆனால் வருகிற நிலையில இருக்கிறார்கள். ஒருவேளை இஸ்லாத்துக்கு போனால் பூர்வீக சொத்து கிடைக்காமல் போய்விடும் என்கிற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய பூர்வீக சொத்துக்கள் அளவுக்கு ஜகாத்தை கொடுக்கின்ற கடமை நம் சமுதாயத்துக்கு இல்லை என்று இருப்பினும் கூட அவர் வருவதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை ஓரளவுக்காக ஈடு செய்து கொடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்தின் கடமை இல்லையா? இதை அல்லாஹ் கடமை என்றே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். எந்த கொள்கையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கொள்கையும் உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால், உலக மக்கள் அனைவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றால், அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் என்பது டெமோக்ரஸி என்று டெமோக்ரஃபி என்றுதான் போய் கொண்டிருக்கிறது, மனித கூட்டம். எந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எண்ணிக்கை அதிகம், தலைகள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அப்படி தலைகள் இங்கே அதிகமாக இல்லை எனும் போது வெளிநாடுகளில் இருந்தாவது மனித தலைகளை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக வேண்டி வெளிநாட்டில் வாழுகிற மக்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் என்று அதற்காக சட்டங்களையே கொண்டு வருகிறார்கள். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய எண்ணிக்கையின் அளவை குறைக்க வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி அவர்களை இங்கிருந்து தூக்கி நாங்கள் வெளியிலே போடுவோம் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் நமக்கு உலகம் எந்த திசையிலே போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளாக இருக்க வேண்டிய காட்சிகள், நாம் சிந்திக்க வேண்டிய காட்சிகள். இங்கே 20 கோடி பேர் இருக்கிறோம் என்று சொன்னால், இங்கிருந்து ஒரு 5 கோடியை அல்லது 1 கோடியை தூக்கி வெளியில போட்டுவிட்டு அங்கிருந்து 1 கோடியை கொண்டு வந்து இங்கே இறக்குமதி செய்வது என்று சொன்னால், எந்த கொள்கையை பின்பற்றக்கூடிய மனித தலைகள் அதிகமாக இருக்கிறதோ அதுவே வலிமையானது என்கிற காட்சி தான் இன்றைக்கு உலகம் முழுக்க இருந்து வருகிறது. இன்றைக்கு வெளிநாடுகள் எல்லாம் குடியுரிமை கொடுக்கின்றார்களே, இங்கிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு, ஆற்றல் மிக்கவர்களுக்கு, டாக்டர் பட்டம் பெற்றவர்களுக்கு, இன்ஜினியர்களுக்கு தங்களுடைய நாட்டை வளப்படுத்திக் கொள்ள என்பது மாத்திரமல்ல, தங்களுடைய கொள்கையை வளப்படுத்திக் கொள்ளவும் தான். எனவே இங்கே நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் முழுமையாக அடைபட்டு போய்விடவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இதர சமுதாயத்து மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கான களங்கள் இன்னும் இருக்கின்றன. நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது ஒன்று, தானாக மக்கள் அலையலையாக இந்த மார்க்கத்தை தேடி வந்து கொண்டே இருக்கிறார்கள், இந்தியாவிலும் வருகின்றார்கள். எனவே அப்படி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இந்த ஜகாத் பயன்பட வேண்டும். அதுதான் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தின்பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்கள். அதை நிரந்தரமாக அல்லாஹு தஆலா அருமறையான் திருக்குர்ஆனிலேயே பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அது ஒரு நிரந்தர ஏற்பாடு என்றுதானே அதற்கு அர்த்தம். குர்ஆனிலே அழியா திருமறையில் ஜகாத் என்று ஒன்று உலகத்திலே இருக்கும் வரைக்கும் முஅல்லஃபத்தி குலூபுஹும், இஸ்லாத்தின்பால் உள்ளம் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கிற வசனம் இருக்கும். அருள்மறையான் திருக்குறான் இருக்கும் வரைக்கும் இந்த வசனம் இருக்கும் என்றால், இந்த பணி நிரந்தரமாக செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இதற்கு இன்னொரு பொருள் தானே. எனவே அதையும் அல்லாஹு தஆலா அருள்மறையான் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறார். அதற்கடுத்து அடிமை தலையிலிருந்து மக்களை விடுவிப்பது. அடிமை சந்தைகள் என்பவை எப்படியெல்லாம் அமெரிக்காவினாலும் ஐரோப்பிய நாடுகளாலும் உருவாக்கி வளர்க்கப்பட்டன என்பதை நான் கடந்த வெள்ளிக்கிழமை உரைகளிலே உங்களுக்கு நான் சொல்லி காட்டியிருக்கிறேன். ஒரு புறத்திலே அடிமை சந்தையை நீரூற்றி வளர்த்தவர்கள் ஐரோப்பியர்கள். அடிமை சந்தை என்று உலகத்தில் இருக்கக்கூடாது என்று போராடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு அதை ரெண்டையும் ஒரே கோட்டில் வைத்து பேசுகிறார்கள். இஸ்லாத்திலும் தான் அடிமைத்தனம் இருந்தது, அதே போல ஐரோப்பாவிலும் இருந்தது என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அமெரிக்காவிலே ஒரு கட்டத்தில்
ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளை கொண்டு வர முடியவில்லை. அடிமைகளை பிடிக்க போனால் ஆப்பிரிக்கர்கள் திருப்பி அடிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அமெரிக்கா எப்படி மனித சந்தைகளை, அடிமை சந்தைகளை உருவாக்கியது. கருப்பு ஆணையும் கருப்பு பெண்ணையும் ஆப்பிரிக்காவில் இருந்து கடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுத்து தனி அறைகளை அடைத்து வைத்து அவர்களை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வைத்து உடல் ரீதியான சேர்க்கைகளை செய்ய வைத்து பிள்ளை பெறுவது மட்டும்தான் உனக்கு வேலை, இதுதான் ஃபேக்டரி, அடிமைகளை உற்பத்தி செய்கிற ஃபேக்டரி என்று அடிமைகளை ஃபேக்டரி வைத்து உற்பத்தி செய்த ஒரு கலாச்சாரம் ஐரோப்பிய கலாச்சாரம். ஆனால் இஸ்லாம் அடிமைத்தனத்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்கு நிரந்தர ஏற்பாடாக ஜகாத்தை வைத்த மார்க்கம், அந்த பொன்னறிய மார்க்கத்தை ஈவில் ஐடியாலஜி என்று பேசுகிற அளவுக்கான துணிச்சல் இங்க இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களுக்கு வரும் என்று சொன்னால் அதையெல்லாம் கருத்தியல் ரீதியாக சந்திக்க வேண்டிய கடமை யாருக்கு உண்டு? உலகத்தில் எந்த கொள்கையும் இஸ்லாத்தின் மீது, இஸ்லாத்தை நோக்கி விரலை நீட்டி குற்றஞ்சாட்டுகிற உரிமை எந்த கொள்கைக்கும் கிடையாது. ஏனென்றால் உலகத்தில் எல்லா விதமான அக்கிரமங்களில் இருந்து உலகத்தை மீட்க வந்த கொள்கை இஸ்லாம். வல்லதலால் எல்லத்தையும் காணத்தை அழைகும், மனித சமுதாயம் தனக்குத்தானே பூட்டிக் கொண்ட விலங்குகளை உடைத்து எறியத்தான் இந்த முகமது நபி வந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தூக்கி வைத்துக் கொண்ட சுமைகளை கீழே இறக்கி வைத்தார். அடிமை விலங்குகளை உடைத்த இந்த பொருளாதார விலங்கு மனிதன் தனக்குத்தானே வட்டி என்று உருவாக்கி கொண்டு அதற்கு அடிமைப்பட்டு கிடந்தான். செல்வந்தர்களுக்கு சேதகம் செய்ய பிறந்தவன் தான் ஏழை. அவன் சுய தொழில் செய்யக்கூடாது, அவன் குறு முதலாளியாக சிறு முதலாளியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மேற்கத்திய பொருளாதார நெறிமுறைகள் இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றதா இல்லையா சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் ஒரு வேலைக்காரனாக மாற்றப்படுகிறானா இல்லையா? பெருமுதலாளிகளுக்கு தீனி போட்டு அரசு வளர்க்கிறதா இல்லையா? சிறு முதலாளிகள் நசுக்கப்படுகிறார்களா இல்லையா? சிறு தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காண்பிக்கப்படுகிறார்களே. சிறு தொழில் செய்பவர்களை உருவாக்குவது ஜகாத். மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் எந்த கொள்கையும் இஸ்லாத்தை நீக்கி இஸ்லாத்தை நோக்கி குற்றஞ்சாட்டுகிற தகுதியற்ற கொள்கைகள் தான் எதுவுமே. சிறு முதலாளிகளும் குறு முதலாளிகளும் தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு, பெருமுதலாளிகள் அல்ல. கார்பரேட் நிறுவனங்கள் நாட்டை கொள்ளையடிப்பார்கள். ரொம்ப நெருக்கி பிடித்தால் எங்காவது தீவுகளை வாங்கி கொண்டு தப்பி ஓடி போய் விடுவார்கள். ஆனால் சிறு முதலாளிகள் அப்படி அல்ல. பார்த்து பார்த்து, கணக்கு பார்த்து பார்த்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுகிறவர்கள். அந்த சிறு முதலாளிகளை ஊக்குவிப்பது ஜகாத். மிஸ்கின்களை தரம் உயர்த்துங்கள். அடிமை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் அவன் நேர்த்தி மிக்கவனாக இருப்பான், அவனைத்தான் அடிமை சந்திர வாங்குவாங்க. எந்த தொழிலும் தெரியாதவனை யாரும் அடிமையா வாங்க மாட்டாங்க. அவனுக்கு தொழில் விவசாயம் தெரிஞ்சாதான் ஒரு முதலாளி, ஒரு நிலக்கிழார் வந்து அடிமையை வாங்குவார். அவனை எல்லாம் அடிமை தினத்திலிருந்து நீ விடுவிப்பா என்று சொன்னால் அவன் எங்கே போவான்? விவசாயம் செய்யத்தான் போவான், சிறு முதலாளியாக வருவான் அவன். அடிமைகளை விடுவிப்பதிலே சிறு முதலாளிகளை உருவாக்கக்கூடிய அல்லது குறு முதலாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது இந்த ஜகாத்தில். அப்ப முஸ்லிம்கள் எந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த நாட்டை அவர்கள் வளப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இஸ்லாம் எந்த நாட்டில் பரவுகிறதோ அந்த நாடு பொருளாதார ரீதியாக வளம் பெற்றுக் கொண்டே இருக்கும். இதுதான் ஜகாத்தினுடைய அடிப்படை சூத்திரம். இதையெல்லாம் புரிய விடாமல் இஸ்லாத்தை பற்றிய அவதூறுகளை சுமத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். அடுத்த அல்லா சொல்லுகிறான், கடன், கடனிலே ஒருவன் மூழ்கி விட்டான், பிசினஸ் பண்ணுகிறார், யாராவது சில இடத்துல ஏமாந்து விடுவார்கள், கடன் வாங்கி கொண்டு போவான், தராமல் இருந்து விடுவான். இதுல பிசினஸ்ல சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். அப்படி ஏமாந்து கடனிலே மூழ்கி விட்டவர்களை நீங்கள் மறுபடி காப்பாற்றி அந்த முதலாளியை சமுதாயத்துக்கு முதலாளியாகவே தக்க வைத்துக் கொடுத்துக் கொண்டே இருங்கள். அவனை ஒரு வேலைக்காரனாக மாற்றி விடாதீர்கள். முதலாளி அவன் முதலாளியாக இருந்தானா, கடனிலே மூழ்கி விட்டானா, அவனுக்கு ஓரளவுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. ஒரு ரமலான் வந்து போனால் ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் நான் அடைத்து விட்டேன், இன்னைக்கு எனக்கு 15 லட்சம் தான். இப்படியே ஒரு 4 ரமலான் வந்து போனது என்று சொன்னால் அவன் கடனிலே இருந்து முற்றிலுமாக 4 வருடத்துக்குள்ளாக வெளியிலே வந்து விடுவான். அவன் ஒரு சுதந்திரமான முதலாளியாக ஆகின்றான். இப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது ஜகாத்தினுடைய நோக்கம். பபினி சபி, வழிபோக்கர்கள், இது ஒரு சோசியல் காஸ் ஒரு சமுதாய காரணம். இது எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம், பொருள்களை தொலைத்து விட்டோம், எங்கோ மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் பிச்சை எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போய் உரிமையோடு கேட்கலாம், ஜகாத்து பணத்தை எனக்கு தாருங்கள் என்று. என்ன மாதிரியான ஒரு சோசியல் செட்டப்பை இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது பாருங்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு எச்சரிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள். மா மனா கௌமுன ஜகாத் இல்லா சல்லத்தஹுல்லாஹு அலைஹி முஸ்லிம். இப்படிப்பட்ட அடிப்படை காரணங்களுக்காக, சமுதாய காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜகாத்தை இந்த காரணங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல், சேலத்தின் காரணமாக நான் உழைத்த பணம் எனக்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற கஞ்சத்தனத்தில் ஒரு மனிதன் கொடுக்காமல் இருந்தால், அது மெல்ல மெல்ல பரவி ஒரு சமுதாயமே ஜகாத்து கொடுக்காத நிலை வருமானால், அந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா பஞ்சத்தை தான் தருவான். நீ சம்பாத்தியம் பண்ணி நீயே வச்சுக்கிறது கொண்டு உனக்கு பணம் தரல, அதுக்கு நீ உனக்கு வறுமையை தருகிறது எடுத்துக்கொள்ளி அல்லாஹ் வறுமையை தருவான். நீ உழைப்பது உனக்கு மட்டுமல்ல ஏழைகளுக்கும் தான். நீ ஏழைகளுக்கு கொடுக்காமல் போனா உனக்கு எதுக்கு நான் பணம் தரணும், இதோ பிடி பஞ்சத்தை தருகிறேன் எடுத்துக்கொள்ளி அல்லாஹ் பஞ்சத்தை தான் தருவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் உருவாக்கப்பட்டதனுடைய காரணம் இதுதான். நன்றாக யோசித்து பாருங்கள். இஸ்லாம் வளங்கொடிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக உலகமெங்கும் தன்னுடைய பொடிகளை நாட்டி இருந்த காலகட்டத்தில், இஸ்லாமிய அரசுக்கு உட்பட்ட நிலைகளிலே எங்கே வறுமை இருந்தது? எங்கே வறுமை இருந்தது? முற்றிலுமாக ஜகாத் என்கிற திட்டத்தை மட்டுமே வைத்து வறுமையை 100% ஒழித்த ஒரு அனுபவம் இஸ்லாத்துக்கு உண்டு. ஒரு நூற்றாண்டு, இரண்டு நூற்றாண்டுகள் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு எஞ்சிய பணத்தை பி சபீலில்லா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டதன் காரணமாக அறவழிகளை தேடி தேடி கண்டுபிடித்து அதிலே பணங்களை கொண்டு போய் கொட்டினார்கள். ஏனென்றால் ஜகாத் ஒரு புறத்தில் இருந்து வந்து கொண்டே இருந்தது, ஒரு புறத்தில் வெளியே போகவே இல்லை. அரசாங்கத்திடம் தேங்கியே நிற்கிறது. ஏன் தேங்கி நிற்கிறது என்று சொன்னால், வாங்குவதற்கு யாருமே இல்லை. எல்லோருமே சிறு முதலாளி, குறு முதலாளி, நடுத்தர முதலாளிகள் அல்லது பெரும் முதலாளிகள் என்று ஆகிவிட்ட பிறகு, அவர்களே பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு, இன்னொரு இடத்திலே ஜகாத் என்று கை நீட்டி வாங்குவதற்கு அவருக்கு தகுதியே இருந்தாலும் கூட, அவர் தன்மானத்தின் காரணமாக பார்த்துக்கொள்ளலாம், நமக்கு அடுத்த மாசம் கொஞ்சம் வரவு வருமான வரத்தானே போகிறது, எதற்கு ஜகாத்தை வாங்க வேண்டும் என்கிற அந்த தன்மான உணர்வையும் இஸ்லாம் மனிதனுக்கு ஊட்டியது. அப்படி வறுமையை ஒழித்த ஒரு கோட்பாடு இஸ்லாம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸிலே இருந்து பேரறிஞர் இப்னுல் ஜௌதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நூல் ஒன்றில் எழுதியிருக்கின்றார்கள், உத்தத்து சாபிரீன் என்கிற நூலிலே, ஜகாத்து கொடுப்பதன் மூலம் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன ஒரு மனிதனுக்கு என்று. 17 வகையான பலன்கள் கிடைக்கின்றன. நமக்கு செல்வம் பன்மடங்காகிறது, கஞ்சன் என்கிற கெட்ட பேர்லேருந்து வெளியில வந்துடுறோம், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிறோம், குடிய விபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறோம், தீய முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஷைத்தான் தோற்று போய் அந்த சமுதாயத்தை விட்டு ஓடி போய் விடுகின்றான். ஷைத்தான் நம்மிடத்திலே தோற்பதை விடவும் நமக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? ஒரு மூமினுக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? நம்மிடத்திலே மோதி ஷைத்தான் தோற்கிறான் என்று சொன்னால் அதை விட ஒரு மூமினுக்கு என்ன பெருமை வேண்டி இருக்கிறது? எனவே இப்படிப்பட்ட மகத்தான சிறப்புகளை, மகத்தான பாக்கியங்களை ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜகாத்தை எங்கிருந்து தொடங்குவது என்று சொன்னால், நாம் கீழ்மட்டத்திலிருந்து தான் தொடங்குவது. ஆங்கிலத்தில் சொல்வது போல திங்க் குளோபல்லி ஆக்ட் லோக்கல்லி, உலகளாவிய அளவிலே சிந்தியுங்கள். ஜகாத் என்பது எப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பு உருவாக்க விரும்புகிறது? உலகளாவிய அளவிலே சிந்தியுங்கள், ஆக்ட் லோக்கல்லி, அதை உள்ளூரிலே செயல்படுத்துங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜகாத்தை கொடுத்து ஒரு சிறு முதலாளி அப்படி அப்படி மெல்ல உருவாக்கி உருவாக்கி பாருங்கள். ஒரு 30 வருடம் நீங்கள் ஜகாத்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால், 1வது வருடத்திலே உங்களிடத்திலே ஜகாத்து வாங்கிய இடத்திலே 30 வருடம் கழித்து ஒரு 30 பேர் வாங்கி கொண்டு போவார்கள். இந்த ஒருத்தர் 4 பேரை சேர்த்து விட்டா அவருக்கு வருமானம் வரும். ஏதோ ஒரு அதுக்கு பேர் என்ன, ஏதோ ஒரு எம்எல்எம், இந்த எம்எல்எம் எல்லாம் நம்புறமே, எத்தனை பேர் பணத்தை போட்டு ஏமாந்துருக்கோம். ஜகாத்தை விட ஒரு சிறந்த எம்எல்எம் வந்து உலகத்தில் நீங்க பார்க்க முடியுமா? நீங்கள் ஒருவருக்கு கொடுங்கள், அவர் 4 பேருக்கு கொடுப்பார், அந்த 4 பேரும் 4 பேருக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு சமுதாய அமைப்பு உருவாக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பை எந்த அரசியல் கட்சி ஏமாற்ற முடியும்? எந்த அரசால் வஞ்சிக்க முடியும்? யாரும் நமக்கு முன்னால் நிற்க முடியாது. இதை செயல்படுத்தினால் அவ்வளவு பெரிய ஒரு அருமையான செட்டப் இருக்கிறது. அந்த தந்த செட்டப், அதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய தன்மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தீனுல் இஸ்லாத்துடைய எதிர்காலத்தையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஆகிறது அவானா அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே,